கொழும்பு துறைமுகத்தில் சிக்கியுள்ள ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கொள்கலன்கள். ஒமிக்ரோனை தொடர்ந்து கண்டுபிடிக்கப்பட்ட டெல்டா குரோன் அதிர்ச்சியில் உலக நாடுகள். இன்று முதல் வல்லமைக்கு திரும்பும் கல்வி நடவடிக்கைகள். மருந்துகளுக்கு தட்டுப்பாடா? மக்களுக்கு விடுக்கப்பட்ட விசேட கோரிக்கை. நாளாந்தம் அவலாக உள்ள மீன்பட்டு வெளிவந்த புதிய தகவல். பிரபல பாடசாலையொன்றின் மாணவர்களுக்கும் ராணுவத்தினருக்கும் இடையில் கடும் மோதல். நாளுக்கு நாள் தாறுமாறாக உயரும் விலை, இலங்கை மக்களின் வாழ்க்கை செலவில் விழும் அடி. ஒமிக்ரோன் சுனாமிக்கு தயாராகும், சுகாதார பிரிவுக்கு எச்சரிக்கை. நாட்டில் ஏற்பட்டுள்ள அமெரிக்க டாலர் தட்டுப்பாடு காரணமாக அரிசி, சீனி, பருப்பு, உருளைக்கிழங்கு உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களை ஏற்றி வந்துள்ள ஏறக்குறைய ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கொள்கலன்கள் இன்னும் கொழும்பு துறைமுகத்தில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு துறைமுகத்தில் சிக்கியுள்ள கொள்கலன்களை விடுவிப்பதற்கு மொத்தமாக 14 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் தேவைப்படுவதாக வர்த்தக அமைச்சு தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் இதுபோன்ற சிக்கியுள்ள அத்தியாவசிய பொருட்களின் கொள்கலன்களை வெளியிடுவதற்காக 5 மில்லியன் அமெரிக்க டாலர்களை இலங்கை மத்திய வங்கி விடுத்துள்ளது. தென்னாப்பிரிக்காவில் முதலில் கண்டறியப்பட்ட ஒமிக்ரான் வைரஸ் உலக நாடுகளை அச்சுறுத்தி வரும் நிலையில் உருமாற்றம் அடைந்த புதிய கொரோனா வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. புதிய வகை வைரசுக்கு அறிவியலாளர்கள் டெல்டா குரோன் என்று பெயர் வைத்துள்ளனர். முன்பு உருமாற்றமடைந்த டெல்டா மற்றும் ஒமிக்ரோன் ஆகிய வைரசுகளின் பண்புகளை ஒத்திருப்பதால் புதிய கொரோனா வைரசுக்கு டெல்டா குரோன் என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது. டெல்டா குரோனின் பாதிப்பு முதன்முறையாக மத்திய கிழக்கு நாடான சைப்ரஸில் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. நாடு முழுவதும் உள்ள கல்விகளின் கல்வி நடவடிக்கைகள் இன்று முதல் வழமைக்கு திரும்புவதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் கொரோனா பரவல் அதிகரித்து வந்த நிலையில் தற்காலிகமாக மூடப்பட்ட பாடசாலைகள் சில கட்டுப்பாடுகளுடன் மீள திறக்கப்பட்டிருக்கின்றன. இந்நிலையில் இந்த ஆண்டுக்கான கல்வி நடவடிக்கைகள் ஜனவரி 3 ஆரம்பிக்கப்பட்டது. இதேவழி பாடசாலைகளில் உள்ள சீற்றுண்டி சாலைகளை திறப்பதற்கு சுகாதார அமைச்சு இதுவரை அனுமதி வழங்கவில்லை. அதனால் பாடசாலைக்கு செல்லும் மாணவர்கள் வெளியிலிருந்து உணவை எடுத்துச் செல்ல வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பாடசாலையின் ஒவ்வொரு வகுப்பறைகளிலும் உள்ள மாணவர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்ததுடன் ஒரு வகுப்பறையில் இருக்கக்கூடிய மாணவர்களின் அளவு மட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் அத்தியாவசிய மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படாத நிலையில் தேவையில்லாமல் மருந்துகளை வீடுகளில் பதுக்கி வைப்பதை தவிர்க்குமாறு மருந்து பொருட்கள் வழங்கல் மற்றும் ஒழுங்குமுறை இராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் சன்ன ஜெயசுமனு மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். சீன மற்றும் இந்தியாவிலிருந்து கடன் வசதியின் கீழ் மருந்துகள் இறக்குமதி செய்யப்படுவதால் எந்தவித தட்டுப்பாடும் இல்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பல்வேறு நபர்களால் பரப்பப்படும் வதந்திகளால் நாட்டில் மருந்துகள் தட்டுப்பாடு ஏற்படும் என்ற அச்சம் மக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ளதாகவும் போதிய அளவு மருந்துகள் உள்ளதால் மக்கள் இது தொடர்பில் அச்சம் கொள்ள வேண்டாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நாளாந்தம் 2.5 மடத்தியாளங்களுக்கு திட்டமிட்டு மின்வெட்டுகளை அமல்படுத்துமாறு இலங்கை மின்சார சபை மின்சக்தி அமைச்சுக்கு பரிந்துரைத்துள்ளதாக கொழும்பு ஆங்கில ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. மின்சார சபையின் கூடுதல் பொது மேலாளர் PWG ஹெந்தகேவா இந்த தீர்மானத்தை மின்சக்தி அமைச்சின் செயலாளர் வசந்த பெரேராவுக்கு அறிவித்து உடனடியாக அமல்படுத்துமாறு வலியுறுத்தியுள்ளார். எனினும் மின் உற்பத்தியில் ஏற்பட்டுள்ள பற்றாக்குறையை சமாளிப்பதற்கு அதே காலத்திற்கு திட்டமிட்டப்படாத மின்வெட்டுகள் அமல்படுத்தும் என்று குறித்த ஆங்கில ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. மின்சார சபையின் மூத்த அதிகாரியொருவரின் கூற்றுப்படி முற்பகல் 11 மணி முதல் மாலை 6 மணி வரை 1 மணி நேர மின்வெட்டு மற்றும் 6 மணி முதல் இரவு 9 மணி வரை அதிக நேரம் இருக்கும்போது 2.45 நிமிட நேர மின்வெட்டு அமல்படுத்தப்படும். மினுவாங்குடி பகுதியில் இராணுவத்தைச் சேர்ந்த சிலருக்கு பாடசாலை மாணவர்களுக்கு இடையில் கடும் மோதல் இடம்பெற்றுள்ளது. இவ்வாறு இடம்பெற்ற மோதலில் இராணுவத்தைச் சேர்ந்த 3 காயமடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கொழும்பில் உள்ள இராணுவ தலைமையகத்தில் தற்போது பணியாற்றும் பவுனியா பாதுகாப்பு படை தலைமையகத்தைச் சேர்ந்த 3 இராணுவத்தினர் மினுவாங்குடியில் பாடசாலை மாணவர்கள் 7 பேருடன் மோதலில் ஈடுபட்டுள்ளனர். இந்த மோதலின் காரணம் இதுவரை தெரியவில்லை என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் பாடசாலை மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர்.
நாடளாவிய ரீதியில் அரிசி வகைகளின் விலைகள் தாறுமாறாக உயர்ந்துள்ளதால் மக்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். அரசாங்கம் அரிசி விலை கட்டுப்பாட்டிலிருந்து விலகியுள்ளதுடன் அரிசி வர்த்தகர்கள் அரிசிகளுக்கான விலைகளை நிர்ணயித்து வருகின்றனர். இந்நிலையில் நாட்டில் பல நகரங்களில் அரிசி விலையில் பாரிய மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் வர்த்தகர்கள் தமக்கு ஏற்ற வகையில் விலைகளை மாறுபட்ட வகையில் உயர்த்தி விற்பனை செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நாடு முழுவதும் பல பிரதேசங்களில் நாடு வெள்ள பச்சை மற்றும் சிகப்பு பச்சை அரிசிகளின் விலை அதிகரித்துள்ளது. கடந்த வாரத்தை விட இந்த வாரம் ஒரு கிலோகிராம் அரிசி 10 ரூபாவுக்கும் 15 ரூபாவுக்கும் இடையிலான விலையில் அதிகரித்துள்ளது. நாட்டினுள் ஒமிக்ரான் வைரஸ் சுனாமி போன்று வேகமாக பரவும் அவதானம் ஏற்பட்டால் அதற்காக வைத்தியசாலை கட்டமைப்புகளை தயார் நிலையில் வைக்குமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சுகாதார மேம்பாட்டு பணியகத்தின் பணிப்பாளர் விசேட வைத்தியர் நிபுணர் ரஞ்சித் பட்வந்துவடா இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். வைத்தியசாலை கட்டமைப்பிற்கு வரும் நோயாளிகளின் எண்ணிக்கையை சமாளிக்க முடியாமல் போனால் வீட்டில் வைத்து சிகிச்சை வழங்கும் வேலை திட்டத்தை ஆரம்பிக்குமாறு விசேட வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். அதற்காக தொற்றாளர்கள் 1390 என்ற தொலைபேசி இலக்கத்தை அழைத்து மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதுவரையில் ஒமிக்ரான் வைரஸ் உலகம் முழுவதும் 124 நாடுகளுக்கும் அதிகமாக பரவியுள்ளது. இந்தியாவின் புதுடெல்லி நகரத்தில் இதுவரையில் பயணக் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு துறைமுகத்தில் சிக்கியுள்ள 1000க்கும் மேற்பட்ட கொள்கலன்கள். ஒமிக்ரோனை தொடர்ந்து கண்டுபிடிக்கப்பட்ட டெல்டா குரோன் அதிர்ச்சியில் உலக நாடுகள். இன்று முதல் வல்லமைக்கு திரும்பும் கல்வி நடவடிக்கைகள். மருந்துகளுக்கு தட்டுப்பாடா? மக்களுக்கு விடுக்கப்பட்ட விசேட கோரிக்கை. நாளாந்தம் அவளாக உள்ள மின்வெட்டு வெளிவந்த புதிய தகவல். பிரபல பாடசாலை ஒன்றின் மாணவர்களுக்கும் ராணுவத்தினருக்கும் இடையில் கடும் மோதல். நாளுக்கு நாள் தாறுமாறாக உயரும் விலை இலங்கை மக்களின் வாழ்க்கை செலவில் விழும் அடி. ஒமிக்ரான் சுனாமிக்கு தயாராகும் சுகாதார பிரிவுக்கு எச்சரிக்கை.